அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகும் வகையில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி 1972 சட்டம் கொண்டு வந்தார். அதனை தற்போதைய திமுக அரசு நடைமுறைப்படுத்த தீவிர முயற்சி எடுத்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த 14ஆம் தேதி அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் திட்டத்தின் கீழ் பயிற்சி முடித்த 24 அர்ச்சகர்கள் உட்பட 58 அர்ச்சகர்களுக்கு பணி நியமன ஆணையை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் திருமண மண்டபத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். இதற்கிடையே இந்த விஷயம் குறித்து 6 மாதங்களுக்கு முன்னர் சத்குரு மற்றும் ரங்கராஜ் பாண்டே பங்கேற்ற விவாதம் ஒன்று தற்போது வைரலாகி வருகிறது. அதில் ஆகம விதிகளின்படி ஒருவரை அர்ச்சகராக்கி கடவுளுக்கு பூஜை செய்வது தொடர்பாக ரங்கராஜ் பாண்டே எழுப்பிய கேள்விக்கு சத்குரு நமது இந்திய வரலாற்றில் ஜாதியை அடிப்படையாக கொண்டு பல வேலைகளை செய்துள்ளனர், அதனை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், அனைவரும் அர்ச்சனை செய்யலாம், அர்ச்சனை செய்யும் அர்ச்சகருக்கு நெஞ்சம் நிறைந்த பக்தி வேண்டும், அவ்வளவுதான், அவருக்கு ஜாதி மதம் நாடு போன்ற பேதம் பார்க்க கூடாது என பதிலளித்தார். இதற்கு நடுவே குறுக்கிட்ட ரங்கராஜ் பாண்டே, உங்கள் ஈஷா யோகா மையத்தில் அர்ச்சகராக நான் ஒருவரை பணியமர்த்த முடியுமா என கேள்வி எழுப்பினார். அதற்கு சத்குரு, நீங்களே வரலாம், அதற்கென தனியாக ஒரு குழு உள்ளது, அவர்கள் அங்கீகரித்தால் நீங்கள் இங்கே வந்து அர்ச்சகராகலாம் என பதிலளித்தார். மீண்டும் குறுக்கிட்ட ரங்கராஜ் பாண்டே, அதுபோல்தான் இங்குள்ள ஆகம விதிகள் செயல்படுகிறது, தனியார்கள் வைத்துள்ள கோவில்களில் யாரை வேண்டுமானாலும் அர்ச்சகராக்கலாம், யாரை வேண்டுமானாலும் பணியமர்த்தலாம், அதில் யாரும் தலையிடவில்லை, ஆனால் ஆகம விதிகள் உள்ள கோவில்களில் அதனை பின்பற்றியே அனைத்தும் நடைபெற வேண்டும் என்று கூறுகிறோம் என தெரிவித்தார். அதன் பின்பு பேசிய சத்குரு தெரிவித்ததாவது, கோவில்களை அரசு நடத்துவதற்கு பதிலாக இந்து மதத்தினரே ஒருங்கிணைந்து நடத்தலாம், கோவில்களில் உள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி ஏற்றத்தாழ்வுகளை உண்டாக்கவே அர்ச்சகராக மற்ற யாரும் வர முடியாது என்று கூறி வருகின்றோம். ஒரு காலத்தில் சத்திரியன் மட்டுமே போர்க்களத்தில் போர் செய்ய முடியும், ஆனால் இன்று இந்திய ராணுவத்தில் சேர வேண்டுமென்றால் முறையான ட்ரைனிங் செய்து சேர்ந்து கொள்ளலாம், அதுவே சரியான பயிற்சி இல்லாமல் சேர்ந்து கொள்ளுங்கள் என்றால் சேர்த்துக் கொள்வார்களா? இல்லை. அதுபோலத்தான் அர்ச்சகராக வேண்டுமென்றால் அதற்கென ஒரு தனி முறையை உருவாக்க வேண்டும், அந்த முறையை பின்பற்றி பயிற்சி எடுத்து வெளியில் வந்தால் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவரை அர்ச்சகராக்கலாம் என்பதை கொண்டு வர வேண்டும். இதனைதான் அடுத்த தலைமுறை எதிர்பார்க்கிறார்கள். அடுத்த தலைமுறையினருக்கு இந்த கோவில்கள் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த முறையில் போனால் மட்டுமே அடுத்த தலைமுறைகள் மதிப்பார்கள், அதனை விடுத்து பழைய கதைகளை கூறிக்கொண்டிருந்தால் அடுத்த தலைமுறையினர் மதிக்க மாட்டார்கள். இந்த அனைவரும் அர்ச்சகராகலாம் என்பதற்கு தீர்வு உள்ளது, ஆனால் அதனை கொண்டு வருவதற்கு உங்களுக்கு நோக்கம் உள்ளதா இல்லையா என்பதுதான் கேள்வி என பதிலளித்தார். இதனை கேட்ட ரங்கராஜ் பாண்டே, இடஒதுக்கீடு நம் நாட்டில் பிறப்பின் அடிப்படையில் தான் தரப்படுகிறது என கேள்வி எழுப்பினார். இதற்கு, இந்த சமூகத்தில் சிலரை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம், அவர்களையும் மேம்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இடஒதுக்கீட்டு முறையை நாம் கொண்டு வந்தோம், அது ஒன்றும் சுலபமான காரியம் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம், அதுவும் குறிப்பாக நம் தமிழ்நாட்டில் இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக எவ்வளவு ஏழ்மையான நிலையில் இருந்து மேல் வந்து முன்னேறி இருக்கிறார்கள் என்பதை நினைவு கூற வேண்டும். இந்த இடஒதுக்கீடு இல்லை என்றால் இதெல்லாம் சாத்தியமில்லை, ஒரு மணி நேரத்தில் நாம் இதை அனைத்தையும் பேசுவதால் எந்த ஒரு தீர்வும் ஏற்படாது, எனவே இதற்காக தனியாக ஒரு குழுவை அமைத்து 6 மாதமோ 1 வருடமோ கழித்து சரியான தீர்வு கிடைக்கும். மதசார்பற்ற நாடு என்றால் மதம் அரசாங்கத்தில் கை வைக்க கூடாது, அதுக்கு மேல் ஒன்றும் இல்லை. இப்படி செய்வது எப்படி செய்ய வேண்டும் என பல விவாதங்கள் உள்ளது, ஆனால் செய்யலாமா வேண்டாமா என்பது குறித்து விவாதம் இல்லை என தெரிவித்தார். இந்த காணொளி தற்போது சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது.